சரி கனகராஜ் சார் உங்ககிட்ட தான், அதாவது வந்து ராம்கி சொல்லிட்டே இருக்காரு இது இன குழுக்களுக்கு இடையிலான மோதல் தான், இது வந்து மத மோதல் கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் கேட்கறது அப்ப இதை வந்து மத மோதலா மாத்துறது யாரு? அதாவது இனக்குழுக்களுக்கு இடையேயான மோதல் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க கந்தமால் மாவட்டத்தில் ஒடிசாவில் ஒரு முயற்சி பண்ணாங்க. அவங்க பல சோதனை கூடங்கள் வச்சுருக்காங்க. குஜராத்தில் ஒரு சோதனை கூடம் வச்சுருந்தாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி வெறுப்பை விதிப்பது என்று. அதே மாதிரி ஒடிசாவில் கந்தமால் மாவட்டத்தில் அவங்க பண்ணாங்க. இப்போ அதை மணிப்பூரில் பண்ணியிருக்காங்க. ரவி பேசும்போது ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து மக்கள் தொகை சடனாக மாறிடுச்சுன்னு இந்த பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எஸ்ஒய் குரேசி அதுக்காகவே ஒரு புத்தகம் எழுதினார். அவர் பாவம் ஏதோ மோகன் பகவத்கிட்ட சொன்னால் அவர் ஏற்றுப்பார், அவர் தெரியாமல் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு போய் இவங்க இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க தெரிஞ்ச பிறகும் கூட இந்த பொய்யை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் உங்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த வெறுப்பு அரசியல்னு சொன்னால் இதை சொல்கிறாங்க. நீங்கள் 370 ரத்து பண்ணும்போது என்ன சொன்னாங்க, இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்தான்னு சொன்னாங்க. அது இல்லை, நாங்கள் சொன்னோம் இல்லைங்க 371 இருக்குது, அதில் 7 கட்சி வரை இருக்குது. இந்த 371 சி பிரகாரம் பழங்குடியினர் அல்லாதவர்கள் பழங்குடியினர் பகுதியில் நீங்கள் வந்து நிலத்தை வாங்க முடியாது, அது சட்ட தடை இருக்குது. இப்படி ஸ்பெஷல் ஆக்ட் நிறையா இருக்குது நம்ம இதில். ஆனால் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைக்க வேண்டும் என்பதற்காக காஷ்மீருக்கு மட்டும் அது இருப்பதாக அவர்கள் தம்பட்டம் அடித்து கொண்டு வந்தார்கள். இதை நீக்குவதன் மூலமாக நிலக்கொள்ளையர்கள் அதானி போன்றவர்கள் மைனிங்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக அவங்க மலையை தேடுறாங்க. அடுத்து வந்து சார் வந்து ஒன்று சொன்னார், இப்போ அவர் ஏதோ மக்கள் தொகையெல்லாம் மாறிடுச்சுன்னாரு. எக்ஸாக்டாக எந்த மக்கள் எவ்வளவு தொகை மாறியிருக்கு, எது அதுக்கு ஆதாரம் என்பதை அவர் சொல்லி ஆகணும். அடுத்து வந்து முஸ்லீமை கைது பண்ணால் தப்பா அப்படின்னு கேட்டார். தப்பு பண்ணுறவன் யாராக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் கைது பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவர்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், இப்போ கொஞ்சம் முன்னால் பார்த்தேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நாங்கள் தவறாக அதை ஒளிபரப்பி விட்டோம், ஃபேக்ட் ஃபைண்டிங் கண்ண பிறகு அவர் வேறு ஒரு கேஸில் வழக்கில் அவரை கைது பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு பெண்களை அழைச்சிட்டு போனது இல்லைன்னு. ஆனால் இதை பரப்புனது யார் தெரியுமா? ஏஎன்ஐ. ஏஎன்ஐ தெரியாமலா பண்ணிச்சு? எஃப்ஐஆர் இல்லாமலா பண்ணியிருக்கோம்? அவங்க தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தில் ஒன்று என்பதை மறந்துடாதீங்க. நான் சொன்னால் இது ஆர்எஸ்எஸ்ஆன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே நீங்கள் முன்னாள் காந்தியை கொன்றது சரிதான், மகாத்மா காந்தி இன்னும் முன்னதாக கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர் பேசினது சென்னை மாநகராட்சியில் இப்போவும் உறுப்பினராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன் தானே. நீங்கள் கொலையை நியாயப்படுத்துகிற தத்துவத்தை ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் மட்டும்தான், பாஜக மட்டும்தான் கொலையை நியாயப்படுத்துவாங்க. அதனால தான் நான் சொல்லணேன் தவிர வேறு வகையில் நான் அதை சொல்லலை. அதே போல் அவங்க சொல்லுவாங்க இந்து மதம் அதை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக இருக்கோம்னு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுமா, 2 இந்த வருஷம் ராமநவமி அப்போ 2 பசுமாடுகள் நிறமாத செனை பசுமாடுகள் 2 நடு ரோட்டில் அறுத்து ரத்தம் ஓடிச்சு. அந்த ரூட்டில் தான் போவேன் நாங்கள், ராமருக்கு அந்த ரூட்டை தான் உகந்ததுன்னு போனாங்க. இதை பார்த்தோன்னே யாருக்கும் கோபம் வருமா? அந்த பகுதியிலேருந்தால் இஸ்லாமியர்கள் கடைகளை முழுவதையும் வீடுகள் முழுவதையும் காலி பண்ணாங்க. 4 கழித்து சிசிடிவியை பார்த்தா ஆல் இந்தியா ஹிந்து சம மகாசபாவினுடைய மாநில மாவட்ட தலைவர் அவங்க அமைப்பில் உறுப்பினராக இருக்க 3 4 இருந்தது சிசிடிவியில் வந்து இது கைது பண்ணது தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை, ஊபி அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய போலீஸ். மறந்துடாதீங்க, நான் இதை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் 2008 நீங்கள் தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது, பக்கத்திலேயே வந்து இஸ்லாமியர்கள் அணியில் தொப்பி இருக்குது. பிறகு விசாரித்ததில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? இந்து முன்னணியை சார்ந்தவர்கள். பசுவை தெய்வோன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பசு மாமிசம் அதிக அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் பசுவை வியாபாரத்துக்காக கொண்டு போகிறவனை
அடிச்சு கொன்னது பெலுகான் இஷ்யூல இருந்து எத்தனை இப்ப ராஜஸ்தான்ல நடந்த இஷ்யூ வர நம்ம எத்தனையே பார்த்திருப்போம். சரி, அதெல்லாம் என்னன்னா வியாபாரம் நான் மட்டும்தான் பண்ணுவேன்னு இதை சொன்னா, இல்ல ஒரே ஒரு நிமிஷத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இதை சொன்னா பலரும் ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லுவாங்க. கோல்வால்கரும் இந்த அமுல் டைரிஸ் இருக்குல்ல, ஆனந்த் டைரிஸ், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. குரியன், அந்த குரியன் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு அவருடைய சுயசரிதை, ஐ டு ஹேட் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருந்ததுன்னு. அதில் அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த புக்கு வந்துருச்சு. அதில் சொன்னார், நான் கோல்வால்கர்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் பசுவை இப்படி வந்து ஏதோ அந்த மாமிசம் குறித்தான பிரச்சனையில் இப்படியே புனிதம் கணிதம்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதில் புனிதம்லாம் ஒன்றும் கிடையாது, அரசுக்கு எதிரான திரட்டலுக்கு உணர்வு பூர்வமாக பிரச்சனையாக பசு இருக்கிறது, எனவே நாங்கள் அதை கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னதாக சொன்னார். நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த பெண்கள் ஓடிடுறாங்க காட்டுக்குள்ளே, அவங்க குடும்பத்தையெல்லாம் கொண்டுட்டாங்க. போலீஸு கூட்டிகிட்டு வந்து, போலீஸ் கூட்டிகிட்டு வந்து யார்கிட்ட கொடுத்தது? இவங்கிட்ட கொடுத்ததுங்க. நீங்கள் இதுக்கு பேரை என்னங்க சொல்கிறீங்க? அவர் வந்து நம்ம பாலமுருகன் சொல்லும்போது சொன்னார், சைலன்ஸ் ஆஃப் கன்சென்ட்னு சொன்னார். சைலன்ஸ் கூட இல்லை, இல்லைங்க, ஆக்டிவாக அவங்க வந்து இதிலெல்லாம் இருக்காங்க. அந்த போலீஸ் தான் கொண்டு போய் இந்த பெண்களை அவங்க வன்முறையாளர்கள்ட்ட கொடுத்து அவங்கள துணி உரியிட வர பார்த்துக்கிட்டு இருந்து அவங்க கொள்றதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்கவே கொடூரமாக இருக்கு சார், கேட்கவே கொடூரமாக இருக்கு. வரீசுங்க, நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.